ஸ்ரீதர் சிசி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 11ஆம் வகுப்பு வீடியோ பாடம் 10 வேதி பிணைப்புகள். இந்த வீடியோவிலே வேதி பிணைப்புகள் என்றால் என்ன மற்றும் லூயிஸ் புள்ளி வடிவமைப்பு முறை அதாவது லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிந்து கொள்வோம். வேதி பிணைப்பு என்றால் என்ன? ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்கள் அல்லது அயனிகளை பிணைத்து வைத்திருக்க காரணமான அணுக்களுக்கு இடையேயான கவர்ச்சி விசையே வேதி பிணைப்பு எனப்படுகிறது. எடுத்துக்காட்டாக ஏபி மூலக்கூறை பார்ப்போம். அந்த மூலக்கூறில் ஏ என்ற அணுவும் பி என்ற அணுவும் நெருங்கி வரும் பொழுது இரண்டு அணுக்களுக்கு இடையே உருவாகின்ற கவர்ச்சி விசையின் காரணமாக ஏபி மூலக்கூறு உருவாகிறது. இந்த கவர்ச்சி விசைதான் வேதி பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. மூலக்கூறில் உள்ள அணுக்களுக்கு இடையே காணப்படுகின்ற கவர்ச்சி விசையின் அடிப்படையில் வேதி பிணைப்புகளானது மூன்று வகைப்படும். ஒன்று சகப்பிணைப்பு, ஆங்கிலத்திலே கோவலன்ட் பாண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டு அயனி பிணைப்பு, அயோனிக் பாண்ட். மூன்று ஈதர் சகப்பிணைப்பு, கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஆக வேதி பிணைப்பு என்பது இரண்டு அணுக்களை ஒருங்கிணைத்து ஒரு மூலக்கூறை உருவாக்கக்கூடிய கவர்ச்சி விசை. லூயிஸ் புள்ளி வடிவமைப்பு முறை, ஜிஎன் லூயிஸ் வேதி பிணைப்பு மற்றும் அணுக்களின் வெளிக்கூட்டில் காணப்படும் எலக்ட்ரான்களை குறிப்பிட்டு காட்ட ஒரு எளிய முறையை புகுத்தினார். அந்த முறைதான் லூயிஸ் புள்ளி வடிவமைப்பு முறை. இம்முறையில் ஒரு அணுவின் குறியீட்டினை சுற்றி அவற்றின் இணைதிர எலக்ட்ரான்கள் சிறிய புள்ளிகள் மூலம் குறித்து காட்டப்படுகிறது. எடுத்துக்காட்டாக நைட்ரஜன், நைட்ரஜனின் அணு எண் 7, இதன் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p3. இதில் 2s2 2p3 என்பது இணைதிரன் கூடு. இந்த இணைதிரன் கூட்டில் எஸ் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்களும் பி ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரான்களும் உள்ளன. ஆக நைட்ரஜனின் இணைதிர எலக்ட்ரான்களானது 5. இந்த 5 இணைதிர எலக்ட்ரான்கள் நைட்ரஜன் அணு குறியீட்டில் 4 புறமும் 4 புள்ளிகளாக குறிப்பிடப்படுகின்றது. நைட்ரஜனின் குறியீடு N. இருக்கின்ற இணைதிறன் எலக்ட்ரான்கள் 5, இவற்றில் 4 புறமும் குறித்து காட்டப்படுகிறது. 4 புறமும் புள்ளிகளாக குறித்து காட்டப்படுகின்றது. 1, 2, 3, 4. 5வது எலக்ட்ரானிலிருந்து எலக்ட்ரான்கள் இரட்டைகளாக குறிப்பிடப்படுகின்றன. நைட்ரஜனில் ஒரு இணைதிறன் எலக்ட்ரான் மீதம் உள்ளது. இது 5வது எலக்ட்ரான். இது எலக்ட்ரான் இரட்டையாக குறித்து காட்டப்படுகிறது. ஆக நைட்ரஜனின் லூயிஸ் புள்ளி வடிவமைப்பு இங்கு பார்க்கிறீர்கள். மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். கீழ்கண்ட தனிமங்களுக்கு லூயிஸ் எலக்ட்ரான் புள்ளி வாய்ப்பாட்டை எழுதுக. 1 கார்பன், கார்பனின் அணு எண் 6, அதன் குறியீடு சி. எனவே கார்பனின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p2. இதன் இணைதிறன் கூடானது 2s2 2p2. 2+2 ஆக 4 எலக்ட்ரான்கள் கார்பனின் இணைதிறன் கூட்டில் இணைதிறன் எலக்ட்ரான்களாக காணப்படுகின்றன. இந்த 4 எலக்ட்ரான்களையும் லூயிஸ் எலக்ட்ரான் புள்ளி வடிவமைப்பின் விதியின்படி அமைப்போம். கார்பனின் குறியீடு சி, 4 இணைதிறன் எலக்ட்ரான்களையும் 4 புறம் அமைப்போம். 1, 2, 3, 4. இதுவே கார்பனின் லூயிஸ் எலக்ட்ரான் புள்ளி வாய்பாடு. அடுத்து நாம் பார்ப்பது ஆக்சிஜன். ஆக்சிஜனின் அணு எண் 8. எனவே ஆக்சிஜனின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p4. இணைதிறன் கூடு 2s2 2p4. ஆக்சிஜனின் இணைதிற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2+4 6. இந்த 6 எலக்ட்ரான்களையும் ஆக்சிஜனின் குறியீடான ஓவின் லூயிஸ் புள்ளி வரைபட முறையின் விதிப்படி அமைப்போம். முதலில் 4. 5வது இணைதிறன் எலக்ட்ரானை இணை எலக்ட்ரானாக எழுதுவோம். 6வது இணைதிறன் எலக்ட்ரான். ஆக 6 இணைதிறன் எலக்ட்ரான்களையும் ஆக்சிஜனை சுற்றி விதியின்படி அமைத்துள்ளோம். இந்த அமைப்பில் 2 எலக்ட்ரான் இணைகள் காணப்படுகின்றன, 2 தனித்த எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றன. 3 ஃப்ளூரின், ஃப்ளூரினின் அணு எண் 9. இதன் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p5.
இணைதிறன் கூடு 2s2 2p5. ஆக புளூரினின் இணைதிறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 7. புளூரினின் குறியீடு F. முதலில் 4 இணைதிறன் எலக்ட்ரான்களை 4 புறமும் அமைப்போம். 1, 2, 3, 4. மீதமுள்ள 3 இணைதிறன் எலக்ட்ரான்களை இணை எலக்ட்ரான்களாக அமைக்க வேண்டும். 1, 2, 3. ஆக 3 இணை எலக்ட்ரான்கள் ஒரு தனித்த எலக்ட்ரானை புளூரின் கொண்டுள்ளது. இதுவே புளூரினுடைய லூயிஸ் எலக்ட்ரான் புள்ளி வாய்பாடு. அடுத்த கேள்வி, ஹீலியம் அணுவின் லூயிஸ் வடிவமைப்பை எழுதுக. ஹீலியத்தினுடைய அணு எண் 2, இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு 1s2. ஆக இணைதிறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2. இந்த 2 எலக்ட்ரான்களையும் ஹீலியம் குறியீட்டில் எழுத வேண்டும். ஹீலியத்தினுடைய குறியீடு HE. 2 எலக்ட்ரான்களில் 1 எலக்ட்ரான் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது, அடுத்த எலக்ட்ரான் இங்கு அமைக்க கூடாது, அதை இணை எலக்ட்ரானாகவே எழுத வேண்டும். இது லூயிஸ் வடிவமைப்பு முறையில் விதிவிலக்காக அமைகின்றது. ஹீலியமானது மந்த வாயு, எளிதாக மற்ற அணுக்களுடனோ சேர்மங்களுடனோ வினை புரியாது. காரணம், இதன் எலக்ட்ரான் அமைப்பு முழுமையாக நிரப்பப்பட்ட ஆர்பிட்டாலை பெற்று அதிக நிலைப்புத்தன்மையுடன் காணப்படுகிறது. ஆக இந்த வீடியோவிலே வேதிப்பிணைப்பு என்றால் என்ன, லூயிஸ் புள்ளி வடிவமைப்பு பற்றியும் நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.